இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். சுற்றுச்சூழலை பாதுகாக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாட்டை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதில் அமைச்சர்கள் மெய்யநாதன், ராஜகண்ணப்பன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாநாட்டில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், ஒட்டுமொத்த உலகமே சிந்திக்கிற ஒரு பிரச்சனை என்றால் அது காலநிலை மாற்றம்தான் என குறிப்பிட்டார். நமக்கு இந்த பூமி எவ்வாறு கிடைத்ததோ அதுபோலவே அடுத்த தலைமுறைக்கும் இதை விட்டு செல்ல வேண்டும் என அவர் கூறினார். இயற்கை வளங்களை மேலாண்மை செய்ய தமிழக அரசு முன் மாதிரி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சுட்டிக்காட்டிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். மாநாட்டில் பேசிய அமைச்சர் மெய்யநாதன், மஞ்சப்பையை பயன்படுத்துவது அவமானத்தின் சின்னம் அல்ல எனவும், அதை பயன்படுத்துபவர்கள் இயற்கையை பாதுகாப்பவர்கள் எனவும் குறிப்பிட்டார். காவிரி வைகை மற்றும் கூவம் ஆற்றினை மீட்டெடுக்கும் பணியில் அரசு ஈடுபட்டுள்ளதாக கூறிய அவர், தமிழ்நாட்டில் காலநிலை மாற்றம் தொடர்பான பல்வேறு முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார்.